ஏமா பெருமாளே என்னங்க உங்களுக்கு இங்க இருப்பியா இல்ல கடை எடுத்து வச்சிட்டு போறியா உங்க அண்ணனுக்கு அப்புறம் எதுக்கு நான் இங்க இருந்துட்டே அப்புறம் வீ இங்க ஊருக்கு போறீங்க இதனால கடை லீவுங்க சரி என்ன இப்ப பழக்க தோசை வந்து உட்கார்ந்துட கூடாதுல அதுக்காண்டி தான் கேட்கேன் நான் பெஞ்சில வீட்டுக்கு எடுத்து போயிருந்தா நீங்க வந்து உட்கார்ந்தாலும் உட்காருவீங்க நீங்க அடா பாவி ஏன்டா இப்பதான் புதுசா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டி இருக்கோம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரலாம்ல ஏனென்னா அங்க என்ன பஸ் ஸ்டாண்ட ஒழுங்கா கட்டியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அங்கே ஏகப்பட்ட டிராபிக் அப்படின்னு நியூஸ்ல ஓட்டிட்டு இருக்காங்க டிராபிக் இருந்தா பரவாயில்லடா பெருமாளே திறந்து ரெண்டு மூணு நாள் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அங்க தடுப்பு சுவர் வந்து இடிஞ்சு விழுந்துருக்குதாமா அந்த லட்சணத்துல இருக்கு கட்டியிருக்காங்க என்னன்னா நாங்க வந்து அவ்வளவு தரமா கட்டியிருக்கிறோம் அப்படின்னு இப்படி அந்த பேச்சு பேசினாரு இவரு ஏன்னா அதெல்லாம் வசதி வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்கு அது வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம கொஞ்சம் மாத்தி வந்துருச்சா அதனால அந்த செவருலாம் இடிச்சு போட்டிருக்கோம் வசதியா இருக்கான்றது முக்கியம் இல்லைங்கண்ணா செவருலாம் நல்லா வலுவா இருக்குதாங்கிறதா முக்கியம் அதெல்லாம் நல்ல சிமெண்ட் தானே போட்டு கட்டி இருக்கு இப்ப என்னன்னா அங்க ஏகப்பட்ட கடை கண்ணி வரப்போகுது அங்க ஒரு கடையை வச்சு தார நீ பொழைச்சிக்கோ ஓ முத்தனா இப்பதான் நீ நல்லா வாட்சன்னு சொல்லியிருக்க சரி ஒரு கடை ஒண்ணு ஓட்டு கூட டீ இப்ப இன்னைக்கு இப்ப நீ ஃப்ரீயாவே டீ வாங்கி இன்னைக்கு அப்படி சொல்லு பத்துக்கு பத்து ரூம் தான் அந்த இதுல உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கட் கிஸ்கட் ஒரு சாப்பாடு கடையே போட்டுக்கலாம் என்ன சொல்ற ரைட்டுங்க நான் ஏசியோட போட்டு விடுங்க ஆமா கையில அவர் கையில ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துற அப்பதான் கடை கிடைக்கும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு இப்ப வியாபாரம் தெரியாதா உனக்கு 50 லட்சங்களா ஏ இருடா அவன் சொல்லுவான் 50 லட்சம்னு 50 லட்சத்துல அண்ணன் உனக்கு வேற மாதிரி முடிச்சு தாரேன் இப்பதான் டெண்டர் போயிட்டு இருக்கு நம்மளால தான் யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காப்ல இல்ல இல்ல இந்த மாதிரி தான் வந்து வருவாங்க நம்ம ஆட்கள் தான் எடுத்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் கடை கிடைச்சிரும் செஞ்சிரும் சொல்லிட்டு ஏதாவது காசை வாங்கிட்டு தெருவில் நிறுத்திட்டு போறேன் ஏற்கனவே நிறைய இடத்துல அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி போய்கிட்டு இருக்கு ஆமா ஆமாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணிடுவாங்க உஷாரா இருந்துக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நம்ம மாவட்ட செயலாளர் தான் வந்துட்டு ஒரு 10 கடையும் அந்த டூ வீலர் பார்க்கிங் எடுக்க போறாப்ல என்ன பெருமாள் நீ டீ கடை போடுறியா இல்லாட்டா டூ வீலர் பார்க்கிங் எடுத்துக்கிறியா ஏன்னா நீங்க பேப்பர் படிக்கிறீங்களா இல்ல சும்மா படம் மட்டும் தான் பாக்குறீங்களா ஏன்பா அப்படி ஓபன் பண்ணாலே அப்படி பிரம்மாண்டமா அந்த மாதிரி ஒரு பில்டிங்ல வந்துட்டு தலைவர் போட்டோ நடுவுல தலைவர் சிலை வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமே அது கண்ணுக்கு குளிர்றதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல படிங்க என்னன்னா இவங்க மாவட்ட செயலாளர் எதை எடுக்க போறாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காருல்ல எல்லாம் இல்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கம்பெனி ஆமா அதுவும் நம்ம ஊர்ல இருக்க தனியார் கம்பெனி எல்லாம் எடுக்கல அது ஏதோ மகாராஷ்டிரால இருக்காமா அங்க இருக்கிற ஒரு தனியார் கம்பெனி இந்த பேருந்து நிலையத்தை பராமரிக்கிறது இயக்குறதுக்கு ஒப்பந்தத்தை எடுத்துருச்சுப்பா ஒரு டெண்டர் விட போகும்போது நிறைய கம்பெனிகள் வந்து கலந்துக்கணும் அதுல யார் வந்து பெஸ்டா வந்து அமௌண்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் இதான ஏலங்கர் நடைமுறை அதுதானுங்க ஆமா ஆனா அந்த நடைமுறையெல்லாம் இவங்க ஆட்சியில சேர்ப்பட்டு வருமா இந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் டெண்டர்ல கலந்துக்கிச்சான் கலந்துகிட்ட அந்த ஒரு கம்பெனியும் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு இந்த டெண்டர் முடிச்சிருக்காங்கன்ற கேள எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டையும் 2,40,00,000 ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்திருக்கிறாங்க ஆமாப்பா இப்போ சும்மாவா அவ்வளோ பெரிய இடம் கொடுக்க முடியுமா சாதாரண காசுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா அதான் 2,40,00,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் அதாவது தனியாக சொல்லும்போது 2,40,00,000 ரூபான்றது பெருசாக தெரியலாம் ஆனால் கணக்கு வழக்கு போட்டு பார்த்தோன்னு ஏன் இது ரொம்ப கம்மின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க சரி சரிங்க என்னத்தையும் ஒரு மனக்கணக்கை போட்டுட்டு வந்துட்டு இது கணக்கு தப்புங்க என்னப்பா அப்படி தப்பு ஏன்னா ஒரு நாளைக்கு 1,100 கவர்மெண்ட் பஸ் வரும்னு சொல்லுதாங்க சரி இப்போ 1,100 பஸ் வந்ததுன்னா ஒரு பஸ்ஸுக்கு வந்து 25 ரூபா ஃபீஸ் போட்டிருக்காங்க உள்ளே வரும்போது கட்டணம் வாங்கிக்கணும் அதான் இப்போ என்ட்ரி ஃபீ பஸ்லாம் உள்ளே வந்துட்டு போகுது அப்போ அந்த இடத்துல கிளீன் பண்ணணும்ங்களா அதுக்கு ஒரு 25 ரூபா வாங்க கூடாதா அது வாங்குறாங்கல்ல அது மூலமா வந்து பார்த்தனா ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபாய் கிட்ட நெருக்கி வந்துருது காசு சரி சரி சரியா இது போக ஆமினி பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 400-500 பஸ் வருதுங்கிறாங்க ஆமா அப்புறம் இந்த பொங்கல் தீபாவளி கூட்டம் கெட்டி ஏறாங்கல்ல அந்த மாதிரி உள்ள வர பஸ்ஸுக்குன்னு 150 ரூபா வாங்குறாங்க ஆமா இவங்க டிக்கெட் வாங்குறாங்கல்ல 150 ரூபா வாங்கணும்ல அவங்க அதிகமா டிக்கெட் வாங்குறதே தப்பு அதை கண்ட்ரோல் பண்ணாம அவங்க டிக்கெட் வாங்குறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அவங்க அதிகமா காசு வாங்குறாங்க சரி வாங்கிட்டு போட்டோம் அதெல்லாம் வேற கணக்கு போவனா சொன்னா புரியாது சரி புரியவன இந்த கணக்கு புரியற கணக்கு புரியற கணக்கு வாங்க ஆமா இப்ப 500 பஸ் வருதுன்னா அதுக்கு 150 ரூபா மேனிக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு அது வந்து ஒரு 2 கோடி வருது ஏகப்பட்ட வண்டிகள் வரும் அவங்களுக்கு டிக்கெட் போடுவாங்க அது வழியா வந்து ஒரு 7 கோடி கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது போக அண்ணன் உனக்கு கடைபிடிச்சு தரேன்னாருல அந்த மாதிரி உள்ள ஒரு 105 கடைகள் இருக்கப்பா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 ரூபா போட்டேன்னா கூட அது மூலமா வந்து வருஷத்துக்கு 27 கோடி ரூபா வரைக்கும் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்றாங்க ஏன்னா இப்ப இது போக அங்க தங்கும் விடுதிகள் இருக்கு அது மூலமா ஒரு அமௌண்ட் அங்க வந்து விளம்பரங்கள்லாம் வேற பண்ணுவாங்கல்ல இப்ப பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கங்க போர்டு வைப்பாங்க இந்த ஒட்டுமொத்த வருமானம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா தோராயமா குறைஞ்ச பட்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் மூலமா 60 கோடி ரூபா அடையுங்கப்பா இப்படி இல்லடா இப்போ வந்துட்டு அவங்க கான்ட்ராக்ட் காரங்களுக்கு வெறும்னா கான்ட்ராக்டர் மட்டும் கொடுக்கல மெயின்டெனன்ஸும் அவங்க தான் பண்ணணும் அப்படிங்க அந்த செலவுல அவங்களுக்கு இருக்குல்ல
அந்த செலவெல்லாம் வச்சுக்கிட்டா கூட வருஷத்துக்கு அப்படியே 30 கோடி ரூபா கிட்ட மெயின்டெனன்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்குமே, எல்லாம் 30 கோடி ரூபாய்ல வருஷத்துக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு இது நட்டம் தானே. உங்களை பொறுத்தவரைக்கும் அண்ணன் சொன்னார்ல, இந்த மாதிரி மாவட்ட செயலாளர் போவாரு, கூட்டம் நடத்துவோம், காசை வாங்குவோம்னு, அந்த மாதிரி கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் அதுக்காக மட்டுமே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவ்வளவு பெரிய 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்டை ஒரு தனியார்கிட்ட இப்படி தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க.